சென்னை செல்ஸ். தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin. பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனி சிறப்பு. அடியார் ஆனந்த பவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள். எல்லாமே நான் தான் அப்படினு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த பேக் சீட் எடுக்கிற அந்த குவாலிட்டி இருக்குல்ல சார், அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. அப்படிலாம் கிடையாதுங்க, நீங்க வந்து இப்ப ராமர் இருக்காருன்னு சொன்னா லக்ஷ்மண பேக் சீட்ல உட்கார்ந்தாதான் அழகு. ஏன்னா ராமருக்கு லக்ஷ்மண பேக் சீட்ல உட்கார்ந்துருக்காங்கிற ஒரு ஒரு தைரியம் இருக்கு இல்லையா. மூத்தவங்கன்னா எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் இருக்கணும். அவர் ஃப்ரெண்ட்ல நடந்து போனா நம்ம பேக்ல போனாதான் அழகு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி சங்கர் சார் பொண்ணு வந்து ஆக்டிங்க்கு வருவாங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு பொண்ணு இருக்குன்னு யாருக்குமே தெரியல. சோ யா, எனக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு சூர்யாக்கு ஒரு தம்பி இருக்கிறதே தெரியாது. ஏதாவது ஒரு டைரக்டர் வந்து அடுத்த ஒரு பெரிய ஹீரோ கிட்ட போகணும் அப்படின்னா உங்களை படம் பண்ணா ஈஸியா உங்களுக்கு நடந்துருக்கு. இப்ப வந்து பாரஞ்சித் சார் வந்து மெட்ராஸ் பண்றாரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கட் பண்ண அவர் கபலி பண்றாரு, லோகேஷ் கனகராஜ் கைதி பண்றாரு, கட் பண்ண இங்க பாத்தீங்கன்னா மாஸ்டர் பண்றாரு. இந்த மாதிரி ப்ரூவன் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்கு. பயங்கர ஹோம் ஒர்க்கா இருக்கு. ஃபாலோ அப் அப்பா, யோசிச்சு யோசிச்சு கான்சியஸா பண்றேன், எதையுமே கேர்லெஸ்ஸா பண்ணல. சில விஷயங்கள் பண்ணி அது தவறா போயிருக்கு, சரியா ஒர்க் ஆகலன்னா அதுல கத்துக்கிறேன், அந்த தவறை நான் திரும்பி ரிப்பீட் பண்ணிக்கல. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி மக்கள் கொடுக்குற தைரியம் தான். பருத்திகரனையும் வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க, சிறுத்தையும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஏன்னா அது வரைக்கும் நான் ஓவர் த டாப் பெர்ஃபார்ம் பண்ணது இல்ல, சட்டிலா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். அமீர் சாரோட ஸ்கூல்ல, மணி சாரோட ஸ்கூலுங்கும் போது ரியலிஸ்டிக்கா மட்டுமே வரும். பட் சில கேரக்டர்ஸ் இப்படி ஏறி அடிச்சாதான் சார் கரெக்டா இருக்கும், நீ தைரியமா பண்ணுங்கன்றாரு. சிவா வந்து ஒரு பில்லர் மாதிரி தாங்கி பிடிச்சாரு. ஓகே பண்றது இருக்குல்ல. இந்த படங்கள் பார்க்கும்போது ஏதாவது அசோசியேட்டட் மெமரி உங்களுக்கு நீங்க இருந்ததுன்னா நீங்க ஷேர் பண்ணலாம் சார். நானும் கேட்டுக்கிறேன், எனக்கே தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. அவ்வளவு விஷயம் இருக்கு சங்கர் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது, எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அவர் போடுற எஃபர்ட், ஒவ்வொரு படத்துல ஒரு சீன்ல ஒரு ஷார்ட்டுக்கு மெனக்கெடுறது, அவ்வளவு மெனக்கெடுவார் ஒரு விஷயத்துக்கும். நிறைய சரக்கு இருக்கும் கேட்டு கண்டிப்பா சார். ஆமா, எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமோ. சரி ஓகே, ஏதாவது ஒரு கேசட் நீங்க எடுத்துக்கோங்க கையில, அதுல இருந்து நீங்க ஆரம்பிங்க. இதுவரை திரையில் காணாத அனுபவங்கள் அந்த மாதிரிலாம் இருந்ததுல. ஐ திங்க் ரஜினி சார் பர்த்டே அன்னைக்கு அப்பா விஷ் பண்ணிட்டு இருந்தாரு போன்ல. சோ அவர் வாய்ஸ் கொஞ்சம் தூரத்துல இருந்து கேட்டு ஓடி போய் போன புடுங்கிட்டு நீங்க வந்து கண்டிப்பா வந்து அண்ணனை வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீம் வந்து இருக்கும் இருக்குல்ல? ஆமா இருந்துச்சு. சூப்பர், ஓகே. அப்போ என்ன ஜானர்ல என்ன மாதிரி படம் வந்து சுரேஷ் சார் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு ஆசை? அது ஒரு ஒரு பயோபிக் மாதிரி ஒரு ஒரு ஐடியா. அது சூப்பர், ஓகே. அது வந்து டைட்டில் போடுற வரைக்கும் நான் எழுதிட்டேன், அங்கேயே நின்னு போச்சு. அதுக்கப்புறம் எழுதல.
யார் பயோபிக் சார் இது? சூர்யா சாருக்கு நேஷனல் அவார்டு வின் பண்ணிட்டாங்க, பட் நீங்க கன்சிடர் பண்ணிருப்பீங்களே அண்ணனுடைய ஒரு பயங்கரமான நேஷனல் அவார்ட் ஃபிலிம் தான் இது. பிதாமகன் சக்தி கேரக்டர் எக்ஸ்ட்ராடினரி. அண்ணாவோட கேரக்டர் எனக்கு தெரியும். அந்த கேரக்டர்ல இருந்து வெளியில போய் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அப்புறம் வாரணமாயிரம் ஒரு அப்பா ஒரு பையன் அவ்வளவுதான். ஆனா அதுக்குள்ள வேரியேஷன் கிடைக்கிறது இல்ல. சூர்யா போட்டுற போஸ்ட் படம் பார்த்துட்டு தனியா அழுதுட்டே இருந்தேன். தோத்து 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 கடைசியா ஒருத்தன் ஜெயிக்கிறாங்கிறது அத்தனையும் கண்ணிலேயே இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் தான் ஃபர்ஸ்ட் ரசிகன். நான் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு ஒரு இடத்துல படித்தேன், சிவகுமார் சார் வந்து உங்களை எப்படி பொன்னியின் செல்வன் தயார்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் பண்ணீங்க ரொம்ப என்ன எல்லா கிடையாது அவருக்கே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க புரியல. நீங்க ஒரு ஷார்ட் பிலிம் டைரக்டரா உங்க திறமைய இந்த உலகத்துக்கு காட்டணுமா? அது கூட பணமும் கிடைச்சா உங்க திறமைய 6 மில்லியன் பேருக்கு காட்டுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. உங்களோட ஷார்ட் பிலிம்ஸ் shortfilm@indiaglitz.com இந்த இமெயிலுக்கு அனுப்புங்க. உங்களோட கனவை நினைவாக்குங்க. தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin. பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனி சிறப்பு. அடியார் ஆனந்த பவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள்.